हेलो फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ரெசிபி கொத்தவரங்காய் பொரியல் फ्रेंड्स இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் நான் இந்த பொரியல் பண்றதுக்கு 1 கிலோ கொத்தவரங்காய் 2 நுனி சைடும் கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன்ங்க அப்புறம் 20 வேர்க்கடலை 4 பெரிய சைஸ் பூண்டுப்பல் எடுத்துக்கேங்க நீங்க சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காயை வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு பவுல்ல நம்ம கட் பண்ணி வச்ச காயை இதல சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி வந்து நிறைய ஊத்த வேண்டாம்ங்க ஏன்னா நம்ம வடிகட்ட போறது இல்ல இப்போ இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சிரலாம்ங்க இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம்ங்க இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம்ங்க இப்போ பாருங்க காய் நல்ல ஃபுல் பாயில் ஆயிருச்சு தண்ணி வந்து நம்ம அளவா ஊத்துனதனால தண்ணியும் நல்லா வத்திருச்சு இதே நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தி வச்சிருந்தோம்னா காய் வெந்த பிறகு வடிகட்டறப்ப காயில உள்ள சத்துக்கள் எல்லாம் போய்டும் இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிரலாம் இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான வேர்க்கடலைய நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நான் இப்போ பச்சை வேர்க்கடலைய வறுக்கறேங்க இப்போ பாருங்க வறுத்து ஆற வச்சி நம்ம இப்ப கொரகொரப்பா பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அதுல 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு 2 ஸ்பூன் கடலை பருப்பு 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப இது கூட 10 சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த கொத்தவரங்காயை இந்த வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே ফুল பாயிலா தான் வேக விட்டு எடுத்துறோம் அதனால நம்ம 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதுங்க இப்போ இது கூட 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேக்கறேன் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம பொடிச்சு வச்ச வேர்க்கடலை பொடியையும் இதல சேர்த்துக்கலாங்க வேர்க்கடலை பொடி இந்த காயில சேக்கறப்ப இந்த காய்க்கே தண்ணி டேஸ்ட் கொடுக்குங்க சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ லாஸ்டா இந்த ஸ்டேஜ்ல தாங்க நம்ம பூண்டுப்பல்ல இடிச்சி இந்த காயோட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு 1/2 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கோங்க ஏனா அந்த பச்சையா அந்த வெள்ளப்புடு ஸ்மெல் வந்து இந்த காய்க்கு ரொம்ப மணமா இருக்கும் அவ்வளவுதாங்க ஈஸியா நம்ம செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்